காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை தமிழகத்தில் 112வது தொகுதியாக திருவையாறு டெல்டா பகுதிக்குள்ளே வந்திருக்கு. குறிப்பாக நம்முடைய டெல்டா பகுதியில் நம்முடைய யாத்திரை ஆரம்பிப்பதற்கு முன்பு தாய் காவேரிக்கு வந்து பூஜை செய்து, காவேரி எப்பொழுதும் கூட வற்றக்கூடாது, டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா விவசாய பெருமக்களும் கூட நிரந்தரமாக காவேரியினுடைய நீர் 365 நாட்களும் கிடைக்க வேண்டும் என்று ஆண்டவனிடம் வேண்டுதல் வைத்து காவேரிக்கு பூஜை செய்துவிட்டு இங்கிருந்து யாத்திரை ஆரம்பிக்கின்றோம். இன்னைக்கு காலையில் திருவையாறு தொகுதி ஒரு நீண்ட யாத்திரை, கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் காலையில் நடக்கிறோம். 12.5 கிலோமீட்டர் தூரம் திருவையாறில் நம்முடைய விவசாய பெருமக்களை சந்தித்து கொண்டே நடக்கின்றோம். சாயந்தரம் தஞ்சாவூரில் பொதுக்கூட்டம் இருக்குது, அங்கே மக்கள் சந்திக்கிறோம். ஆனால் டெல்டா பகுதிக்கு வந்தது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. காரணம், இந்தியாவினுடைய நெல் களஞ்சியம் இது. கடினமாக உழைத்து இந்தியா முழுவதும் உலகம் முழுவதுமே உண்ணுவதற்கு அரிசி கொடுக்கக்கூடிய விவசாய பெருமக்களை கௌரவப்படுத்துவது இந்த யாத்திரையினுடைய முக்கிய நோக்கம். அதே நேரத்தில் எப்படி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு துணை நிற்கின்றார் என்பதையும் அடுத்த 5-6 நாட்கள் இந்த பகுதியில் எல்லா இடத்துலையும் கூட நம்ம பேசுகிறோம். பத்திரிகை நண்பர்கள் வந்திருக்கிறீங்க இந்த காவிரி பூஜைக்கு, உங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ டெல்டா மாவட்டங்களில் வந்து சம்பா சாகுபடி வந்து கேள்விக்குறியாக இருக்குது. நிறைய இடங்களில் வந்து தரிசு நிலமாக தான் இருக்குது. இன்னும் விவசாயிகள் வந்து என்ன செய்யணும் ஒரு இல்லை. நான் வந்து இன்றைக்கி பேசும்பொழுது தஞ்சாவூரில் ஒரு சின்ன ஒரு குறியீடு கொடுக்க போகிறேங்க. நான் அதாவது செப்டம்பர் மாதம், போன வருஷம் செப்டம்பர்லேருந்து நவம்பர் 8ஆம் தேதி வரை, அப்படின்னா செப்டம்பர் முழுவதுமாக, அக்டோபர் முழுவதுமாக, நவம்பர் 8ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 8.5 லட்சம் டன் நெல் வந்து இந்த பகுதியிலிருந்து மத்திய அரசு எஃப்சிஐ தமிழ்நாடு அரசனுடைய நுகர்பொருள் நிறுவனம் மூலமாக இங்கிருந்து வாங்கியிருக்கிறாங்க. ஏன்னா அதுதான் வந்து எஃப்சிஐக்கு போய் திரும்ப ரேஷன் கடைக்கு வருது. இந்த ஆண்டு அதே செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் 8 குறியீடு வச்சு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் டன் குறைஞ்சிருக்கு. அதாவது 5.5 லட்சம் டன் தான் வாங்கியிருக்காங்க. எப்படி இந்த 3 லட்சம் டன் குறைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, 8.5 லட்சம் டன் வாங்க வேண்டிய இடத்துல நீங்கள் 5.5 லட்சம் வாங்கியிருக்கோம் டன். காரணம், இந்த 3 லட்சம் டன் குறைந்ததற்கான காரணம், காவிரியில் தண்ணி இல்லை. காவிரியில் தண்ணி இல்லாத காரணத்தினால மகசூல் குறைந்து, இங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுடைய நெல் விளைச்சல் குறைஞ்சு நேரடியாக 3 லட்சம் டன் இன்றைக்கி நம்ம குறியீடோடு சொல்ல போகிறோம் மத்திய அரசனுடைய டேட்டாவை வச்சு. ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க, ஐயோ காவிரியில் தண்ணி வரலாம் என்ன ஆகணும், காவிரியில் தண்ணி வரவில்லை என்றால் என்ன ஆகும் என்பதற்கு இந்த 1 ஆண்டினுடைய குறியீடு மட்டுமே சாட்சி. 3 லட்சம் டன் நெல் குறைந்து மத்திய அரசுங்கிருந்து வாங்கியிருக்காங்க. ஏன்னா நெல் மார்க்கெட்டுக்கு வந்ததே அவ்வளவுதான். அதனால் நம்ம பகுதியை பொறுத்தவரை நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம், மீத்தேன் வரக்கூடாது, நிலக்கரி வரக்கூடாது, எல்லாத்துக்குமே மத்திய அரசு விவசாய பெருமக்களோடு துணை இருக்கும். ஆனால் மாநில அரசு டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களை வஞ்சிக்கிறாங்க. ஒரு காவிரியில் தண்ணியை பெற்றுக் கொடுக்க முடியாத மாநில அரசு, இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக அரசு பெங்களூருக்கு போயிட்டு காவிரியை பற்றி வாயே திறக்காத நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக அடுத்த 5-6 நாட்களில் எப்படி காவிரி ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் 2007 தீர்ப்பு வந்தும் கூட எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் கூட ஆணையத்தை அமைப்பதற்கான ஒரு தைரியம் வரல. அதையும் கூட மோடி அவர்கள் 2018 காவிரி நதிநீர் மேலாண்மை வாணியம் அமைச்சாங்க. 1924 காவிரிக்காக போடப்பட்ட ஒப்பந்தத்தை 74 கருணாநிதி அவர்கள் புதுப்பிக்க தவறிட்டாங்க. புதுப்பிக்க தவறிய காரணத்தினால் உங்களுக்கு தெரியும், ஹேமாவதி கபினி வரிசையாக வந்து டேம் கட்ட ஆரம்பித்தாங்க. அதனால் இன்றைக்கி டெல்டா பகுதியை பொறுத்தவரை கடந்த ஒரு 70-80 ஆண்டுகளில் நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துருக்குறோம். குறிப்பாக கர்நாடகாவுக்கு, அங்கே இருக்கக்கூடிய அரசுக்கு நிறைய விஷயங்களை அரசியல் காரணத்திற்காக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொடுத்துருக்கோம். அதனுடைய நோக்கம்தான் அண்ணன் கேட்ட கேள்வி, நிலம் தரிசு நிலமாகிட்டுருக்கு. தண்ணி குறைச்சல், தண்ணி வரல, தண்ணி குறைவு குறைய 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 நிலம், தூரத்தில் இருக்கக்கூடிய நிலம், அதாவது பக்கத்தில் இருக்கிறது பிரச்சனை இல்லைங்க, தூரத்தில் இருக்கக்கூடிய நிலம் வந்து தரிசாக மாறும். நீங்கள் கேட்டதற்கான ஒரே ஒரு விளக்கம் சொல்லணும்னா, 74 தொடர்ச்சியாக தமிழகத்தினுடைய உரிமையை விட்டு கொடுத்து இன்றைக்கி காவிரியில் வரக்கூடிய தண்ணியினுடைய அளவு குறைந்து, குறிப்பாக இந்த வருஷம் நெல் கொள்முதல் பண்ணுறதே 3 லட்சம் டன் குறைஞ்சிருக்கு. மீனாட்டிருக்குது, சரிங்கண்ணா சொல்லுங்கண்ணா. அண்ணா இந்த குப்பையெல்லாம் போகும்போது நம்ம எடுத்துகிட்டு போயிடணும், ஷாலு பிளாஸ்டிக்கு காவிரியில் எதுவுமே இருக்கக்கூடாது. அண்ணா வேறு ஏதாச்சும் கேள்வி இருக்கா? நான் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். சரி, நன்றி அண்ணே, தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.